எவ்வளோ செழிப்பான முருங்கை மரம் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு சின்ன மரம் தான். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோவோட இன்ட்ரோ பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் போடுற புது வீடியோலாம் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் நீங்கள் பார்த்த மாதிரி இதுதாங்க முன்னாடி இருந்த மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ரொம்ப காஞ்சி ரொம்ப சுருங்கி போயிருந்தது. அப்புறம் இலையெல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தோன்னா கீழே நிறைய களை செடிகள்லாம் வளர்ந்துருந்தது. வேரை வந்து ரொம்ப தாக்கியிருந்தது அந்த செடிங்கள்லாம். அதனால் இந்த பாட்டை வந்து நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். அதாவது வந்து இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கொட்டிட்டு புது மண்ணை போட்டு புதுசாக இதே களையை நடப்போகிறோம். இந்த முருங்கை கிளையை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. சுரண்டி பார்த்தா பச்சையாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கிளை இதே கிளையவே யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். இதே கிளையை புது மண்ணில் நட்டு விடலான்னு இருக்கோம். இந்த மரம் நடுறதுக்கு வந்து நம்ம தொட்டி எப்படி தேடணும்னா 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தொட்டி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பாட் மிக்சிங் வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னென்ன ரேஷியோவில் போடணும்ட்டு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா நான் இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 5 பங்கு மண்ணுக்கு 1 பங்கு உரம் எடுத்துக்கணும். அது எந்த உரமாக வேணாலும் இருக்கலாம். மண்புழு உரமாக இருக்கலாம், இல்லை வந்து மாட்டுச்சாணம் உரமாக இருக்கலாம், இல்லை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட் அதை உரமாக்கி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ 5 பங்கு மண்ணுக்கு வந்து நீங்கள் 1 பங்கு இந்த எல்லா உரமும் எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ வந்து மாட்டுச்சாணம் உரம், மண்புழு உரம், வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த உரம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பங்கு கோகோ பிட் எடுத்திருக்கேன். இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மண்ணோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மண்ணை வந்து நாங்கள் புது தொட்டியில் கொட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம புது தொட்டியில் வந்து அந்த மண்ணெல்லாம் கொட்டி வச்சிட்டோம். கொஞ்சம் பாதி கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் கிளையை வந்து உள்ளே வச்சுட்டு திருப்பி மேலே இன்னும் கொஞ்சம் மண் கொட்டிட்டோம். கொட்டினதுக்கப்புறம் மண் வந்து கொஞ்சம் ஈரமாக ஆக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் வந்து குட்டி குட்டியாக துளிர் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வேளை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் லைட்டாக கரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த கிளையிலலாம் நீங்கள் வந்து தடவி விடுங்க. ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். அந்த தண்டு மேலே வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் தடவுனீங்க இல்லையா, அதுக்கு மேலே தண்ணி லைட்டாக தெளித்த மாதிரி ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 10 நாளையில் நல்லா துளிர் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வந்து கரெக்டாக ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க. 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லா சைட்லேயும் நல்லா துளிர் விழுந்துருந்தது, நல்லா பச்சை பசேர்னு இருந்தது. பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா செடிக்கும் வந்து எல்லா மரம் செடியாக இருந்தாலும் 15 டேஸ் அதை 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் உரம் கொடுக்கணும். அது எந்த உரமாக வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உரம் போட்டால் போதும். இந்த மரத்தில் வந்து பூ விழுந்த உடனே பூ வந்த உடனே நீங்கள் வந்து அப்பயும் ஒரு டைம் உரம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பூ எல்லாம் கீழே விழாமல் எல்லாமே காயாக காய்க்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய காய் எடுக்கணும்னா இந்த நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய காய் வர சான்ஸ் இருக்குது. இந்த மரம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மரம் அப்டேட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் நாங்கள் வந்து அடிக்கடி எங்களை காய் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கும் இதை ரெகுலராக காய் கொடுத்துட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம மரம். இந்த மாதிரி உங்கள் டெரஸ் கார்டன்லேயும் நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். உங்களுக்கு எப்போவுமே காய் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன், நான் எதுக்கு செடி முருங்கை செடி அதாவது விதை போட்டு வளர்க்காமல் இப்படி வளர்க்குறேன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டவுட்ஸ் இல்லைனா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.